وَإِمْ مِنْكُمْ إِلَّا وَارِدُهَا உங்களில் யாரும் அதை கடக்காமல் செல்ல முடியாது كَانَ عَلَى رَبِّكْ حَتْمًا مَقْضِيًّا إِذَا اللَّهُوَالْ نِرْنَيْكَبَّتَّ اللَّهُوَالْ تِيرْمَانَ آنْكَبَّتَّ بِشَيَمَاهُمْ யாரும் அதை கடக்காமல் அதிலிருந்து சென்று விட முடியாது எதையெல்லாம் சொல்கிறார் நரகம் நரகத்தை கடக்காமல் முக்கியமான விஷயம் நரகத்தை கடக்காமல் யாரும் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாது அவர் நபியாக இருக்கலாம் ரசூலாக இருக்கலாம் வலியாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எல்லோரும் நரகத்தை கடந்து நரகத்தை பார்த்ததற்கு பிறகுதான் சொர்க்கம் நுழைய முடியும் நரகம் சாதாரண உலகமாது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் 70 ஓர் பங்குதான் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உலக நெருப்பே போதுமே அவர்களை வேதனை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அந்த 69 ஒவ்வொரு மடங்கும் இந்த உலகத்துடைய சூட்டை போன்றிருக்கும் ஒவ்வொரு மடங்கும் இந்த உலகத்துடைய வெப்பத்தை போன்றிருக்கும் 69 மடங்கு இந்த உலக நெருப்பை விட அதிகமானது அல்லாஹு அக்பர் ஒட்டுமொத்த நெருப்பை ஒன்று சேர்த்தாலும் ஒட்டுமொத்த சூட்டை ஒன்று சேர்த்தாலும் இந்த உலகத்தில் அந்த நரகத்துடைய நெருப்பில் ஓர் பங்கு அவ்வளவுதான் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் நரகம் மஹ்ஷரில் இழுத்து கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்களோடு அந்த 70,000 கடிவாளத்திற்கும் ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குகளோடு எத்தனையோ பில்லியன் அவ்வளவு மலக்குகளோடு நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் மறுமையில் நரகவாதிகள் எல்லோரும் அதில் தூக்கி வீசப்பட்டாலும் நரகம் கேட்கும் ஹல் மின் மஸீத் இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறார்களா என்று இந்த நரகம் இதை கடந்துதான் எல்லோரும் நாளை மறுமையில் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹுவால் முடிவெடுக்கப்பட்டது தீர்மானமாக்கப்பட்டது இதை எப்படி கடப்பார்கள் இந்த ஊரில் ஒரு ஆறு என்றால் கடல் என்றால் அதை கடப்பதற்கு ஒரு பாலம் தேவை ஒரு வழி தேவை ஆம் நரகத்தின் மீதும் ஒரு வழி அமைக்கப்படும் அஸ்ஸிராத் அஸ்ஸிராத் அத்தரீக்குல் வாதிஹ் நேரான பாதை அது அஸ்ஸிராத் அத்தரீக்குல் வாதிஹ் வழி தவற முடியாத பாதை அது இதில் தான் சொல்ல முடியும் இதற்கு மேல் பாதை கிடையாது வலதுபுறமும் கிடையாது இடதுபுறமும் கிடையாது இதே பாதை தப்பித்தால் அந்த பாதையுடைய எல்லை சொர்க்கம் தப்பிக்கவில்லை என்றால் அந்த பாதையுடைய முடிவு நரகம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாலத்தை பற்றி சொன்னார் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள் நரகத்தின் மேலே அந்த பாலம் அமைக்கப்படும் அல்லாஹ் அந்த நரகத்தின் மேலே அமைக்கக்கூடிய பாலத்தை நானும் என் சமூக மக்களும் தான் முதலாவதாக கடப்போம் அல்லாஹ் அக்பர் ولا يتكلم يومئذ احد الا الرسل رسول மார்களை தவிர அந்த நேரத்தில் யாரும் பேச முடியாது وكلام الرسل رسول மார்களின் கலாமும் அந்த நாளில் அந்த நேரத்தில் اللهم سلم سلم يا الله பாதுகாத்து விடு பாதுகாத்து விடு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் நானும் என் சமூகமும் தான் நபிமார்களுக்கு முன்னால் மற்ற சமூகத்திற்கு முன்னால் அந்த பாலத்தை கடப்போம் அந்த பாலத்தை கடக்கும் பொழுது நபிமார்களை தவிர ரசூல்மார்களை தவிர யாரும் பேச முடியாது ரசூல்மார்களும் பேசுவார்கள் எதை அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்
அந்த நரகத்தின் மேலே பாலம் அமைக்கப்படும். அந்த பாலம் அமைக்கப்பட்டவுடன் அவ்வலுக்கும் கல்பர் அதில் முதலாவது அந்த பாலத்தின் சமூகத்தில் கடப்பவர்கள் மின்னலை போன்று கடந்து விடுவார்கள். அபூ ஹுரைரா கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மின்னலை போன்று கடப்பார் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கண்மூடி திறப்பதற்கு முன்னால் கடந்திருப்பார். நரகம் அல்லாஹு அக்பர் எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம் அது! இந்த ஹதீஸை முடிக்கும் பொழுது சொல்கிறார் அபூ ஹுரைரா, அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், நரகத்துடைய ஆழம் 70 ஆண்டுகள் தூரமானது. 70 ஆண்டுகள் தூரமானது. மின்னலை போன்று கடப்பார்கள். சும்ம கமர்ரே, அடுத்த கூட்டம் காற்றை போன்று கடக்கும். சும்ம கமர்ரி தயிர், அடுத்த கூட்டம் பறவைகளை போன்று கடக்கும். அடுத்த கூட்டம் தங்களுடைய அமல்களோடு அங்கே ஓடும். எப்படி மின்னலை போன்று கடப்பார்கள்? சக்தி இருக்குமா அவர்களுக்கு? ரக்கை இருக்குமா பறவை போன்று பறப்பதற்கு? காற்று இருக்குமா காற்றை போன்று வீசுவதற்கு? எது அவர்களை அழைத்து செல்லும்? அந்த பாலத்தை கடப்பதற்கு அமல்கள் இல்லாமல் எதுவும் உதவி செய்ய முடியாது. அமல்கள் தான் அந்த பாலத்தை கடக்க இவனை உதவி செய்யும். தொழுகை அழைத்து செல்லும், நோன்பு அழைத்து செல்லும், ஜகாத் அழைத்து செல்லும், சதக்கா அழைத்து செல்லும். இவன் செய்த ஒவ்வொரு நல்லறமும் இவனை அழைத்து செல்லும். தூதர் சொன்னார்கள், இந்த பாலம் அமைக்கப்பட்டவுடன் 2 அந்த பாலத்திற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சென்று நின்று கொள்ளும். எது அது? அல் அமானா, குடும்ப உறவு. வீணடிக்கிறோம். அமானிதம், குடும்ப உறவுகள். இந்த 2 அந்த பாலத்தின் வலதுபுறம் இடதுபுறம் சென்று நின்று கொள்ளும். அல்லாஹு அக்பர். சிலர் அந்த பாலத்தை கடக்க முயற்சிப்பார்கள். அந்த பாலத்தில் சில கொக்கிகள் இருக்கும். அந்த கொக்கிகள் அவர்களை மாட்டும். சிலர் தப்பிப்பார்கள் காயங்களோடு, சிலர் அந்த நரகத்தில் விழுந்து விடுவார்கள். அந்த பாலத்தை கடக்கும் போதுதான் தெரியும் எம்மிடத்தில் என்ன அமல் இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்கெல்லாம் பிறகு? முதல் தண்டனை அல்ல இது. கபருடைய வேதனைக்கு பிறகு, மாஷரில் எழுப்பப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு, நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு சூரியன் ஒரு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய சோதனைக்கு பிறகு, அல்லாஹு அக்பர், விசாரணை தொடங்கி அவருடைய புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு விசாரித்து, அவருடைய ஏடுகள் விவரிக்கப்பட்டு விசாரித்து, அதற்கு பிறகு தராசு நிறுத்தப்பட்டு விசாரித்து, அல்லாஹ் நேரடியாக விசாரித்து, அதற்கு பிறகு சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர் கடந்து செல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமூகம் கடக்கும் பொழுது உங்களுடைய நபி அந்த சிராத்தில் இருந்து கொண்டு சொல்லுவார், ரப்பி சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் பாதுகாத்து விடு, பாதுகாத்து விடு. ரசூல் பயந்தார்கள் சிராத்தை நினைத்து. சஹாபாக்களில் பலர் தங்களுடைய தனிமையில் அழுதிருக்கிறார்கள் சிராத்துடைய பாலத்தை குறித்து. ஆனால் எமக்கு இப்படி ஒரு பாலம் இருக்கிறது என்ற நினைவே கிடையாது. இந்த பாலத்தை குறித்து கவலை கொள்பவர் அமல்களை வீணடிப்பாரா? தொழுகையை தவற விடுவாரா? நோன்பை விடுவாரா? அல்லாஹ்வுடைய தீன் கொண்டு வந்து நிறுத்திய எல்லா அமல்களையும் விடுவாரா? சொர்க்கம் நினைத்து பாருங்கள், நரகம் நினைத்து பாருங்கள். சிராத், தூதர் சொல்லுவார்கள் சல்லிம் சல்லிம், நபிமார்கள் பேச முடியாது, இன்னலில் முத்தபீன மஃபாஸா ஹதாயிக வஅனாபா وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا
جزاء من ربك عطاء حسابا رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن رحمن அனுமதி அளித்தவர்களை தவிர மறுமையில் யாரும் பேச முடியாது ஆட்சி எங்கே போகும் அதிகாரம் எங்கே போகும் செல்வம் எங்கே போகும் இந்த உலகத்தில் நாம் கழித்த நேரங்கள் எங்கே போகும் ஒரு பலரும் அளிக்காது ஓடுகிறோமே செல்வத்தை நோக்கி ஓடுகிறோமே உலகத்தை நோக்கி ஓடுகிறோமே பதவியை நோக்கி ஓடுகிறோமே பட்டங்களை நோக்கி ஓடுகிறோமே கண்ணியத்தை நோக்கி ஓடுகிறோமே உலகத்தின் மனிதர்களின் திருப்தியை நோக்கி ஓடுகிறோமே அவரிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் இவரிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டு பெயரை வாங்க வேண்டும் கண்ணியத்தை வாங்க வேண்டும் என்று மௌத் என்று வந்தால் خلاص செல்வம் இருக்காது பதவி இருக்காது கண்ணியம் இருக்காது எதுவும் அவனோடு விட்டாது கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க காலையில இருந்து உழைக்கிறோம் இரவு ஃபுல்லா உழைக்கிறோம் குடும்பத்துக்கு உழைச்சு போடணுங்கிறதுக்காக எதையும் இழக்க தயாராகும் எதையும் இழக்க ஆனால் ஒரு நிமிஷம் மௌத்து வந்துருச்சுனா என்ன உழைச்சது யாருக்காது கண்ணியத்தை வாங்கி என்ன செய்ய பதவி வாங்கி என்ன செய்ய பேரை வாங்கி என்ன செய்ய அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான் வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா யாரும் அதை கடக்காமல் செல்ல முடியாது எந்த அமலும் வீணாகாது எந்த அமலும் வீணாகாது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்ட ஒரு சதக்கா அந்த சிராத்துடைய பாலத்திலிருந்து பாதுகாக்கும் எந்த அமலும் வீணாகாது அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்யப்பட்டால் சுன்னாவை பின்பற்றி செய்யப்பட்டால் ஒரு சகோதரனை பார்த்து புன்சிரிப்பை சிரித்தாலும் வீணாகாது வீணாகாது இந்த அமல்கள் எம்மை அழைத்துச் செல்லும் சொர்க்கத்திற்கு அமல்களை தேடி தேடி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு சிராத்துடைய பாலத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நல்ல குணங்கள் மிகப்பெரிய அமல்கள் கண்ணியத்துக்குரியவர்களே 72வது வசனம் ثم ننجي الذين اتقوا ونذر الظالمين فيها جثيا அல்லாஹ் சொல்கிறான் யாரை நாம் பாதுகாப்போம் யார் அல்லாஹ்வை பயந்தார்களோ அவர்களை தக்குவாவை கொண்டவர்களை அந்த சிராத்துடைய பாதத்திலிருந்து விழுவதிலிருந்து பாதுகாப்போம் அவர்கள் மின்னலை விட காற்றை விட பறவையை விட வேகமாக அதை கடந்து விடுவார்கள் ونظر الظالمين فيها جثيا முழங்கால் இடப்பட்டவர்களாக ஜிசியன் அல்லாஹ் அநீதம் செய்தவர்களை வீசி விடுவான் விட்டு விடுவான் போகும்போது خلاص போ கீழே உலகம் அங்கே இல்லை கீழே என்று அல்லாஹ் விட்டு விடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 72வது வசனத்தில் கூறுகிறார் அல்லாஹ் எமக்கு இந்த இழிமை உள்ளத்திலே பதிய வைப்பானாக இதன் மூலமாக அல்லாஹ் வாழ்வில் மாற்றத்தை தருவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்ற கல்வியை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவான் ஜஸாகுமுல்லாஹு கைரன் பாரக்கல்லாஹு லக்கும் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்